வணக்கம். மாடபாகத்திலிருந்து அன்புவலி ஆறுமுகம் தூதுவளை செடியை பற்றி கூற விரும்புகிறேன். இந்த செடியின் பெயர் தூதுவளை. இது காடுகள்ல, ஏழைகள்லயும், கிராமங்கள்ல நிறைய இடத்துல இருக்கும். இதோட காய் இந்த மாதிரி இருக்கும். பூக்கள் வந்து கத்திரிக்காய் பூ மாதிரி, கண்டங்கத்திரிக்காய் பூவெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கும். முட்கள் நிறைய இருக்கும் இலையில. இந்த மாதிரி தண்டு பகுதி கிட்ட இது போல தண்டு பகுதியில முட்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும் அந்த முட்கள். இலைகள்லயும் முட்கள் நிறைய இருக்கும். இது வேலிகள்ல நிறைய இருக்கும், கிராமங்கள்லயும் இருக்கும், எல்லா இடங்களும். பார்க்ல, கிரவுண்ட் எல்லாம், சில கிரவுண்ட் பக்கம்லாம், ஸ்கூல் கிரவுண்ட்ல எல்லாம் நிறைய இருக்கும். நம்ம எங்க தேடினா கிடைச்சிரும். எடுத்து நம்ம இந்த கீரை வகையை சார்ந்ததுதான் இது. நம்ம இது கீரை குழம்பு வைப்பாங்க. நம்ம வந்து துவையில அரைச்சி சாப்பிடலாம், நெய்யில காய்ச்சி நெய்யா வந்து சாப்பிடலாம். இது சளிக்கு இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்கிறதால கஷாயம் இடிச்சு வந்து சாரா குடிக்கலாம். இது கீரை வகையை சார்ந்ததால நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம். தூதுவளைக்காய் தூதுவளை இதனுடைய புட்டானிக்கல் நேம் சொலானம் ட்ரைலோபேட்டம். ஃபேமிலி சோலனேசிய ஃபேமிலி. இப்போ இந்த கீரையை நான் வந்து ஒரு தேநீர் செய்து குடித்து காட்டுகிறேன். இருமலுக்கு ரொம்ப நல்லது. ஓயாத இருமல், சளி இதுக்கு உடனே சரியாயிடும். மூணு நாள் குடித்தாலே இந்த தூதுவளை கீரை கஷாயம் குடித்தாலே சரியா போயிடும். இந்த இலை வந்து இது போல இருக்கும், முட்கள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கீரை வந்து தூதுவளை கீரையை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி, இது காய் எல்லாமே சேர்த்து நம்ம காய்ச்சலாம். இப்போ ஒரு தேநீர் காய்ச்ச போறேன். இந்த முட்கள் கூட, இந்த தண்டு முட்கள் எல்லாமே மருந்து தான். எல்லாமே சேர்த்து காய்ச்சலாம். இந்த தண்டோட முட்களோட சேர்த்து காய்ச்சலாம். இப்ப இந்த கீரையை வந்து நல்ல தண்ணியில கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல அப்படி சேர்த்து, தண்ணி இருக்கு அந்த பாத்திரத்துல சேர்த்து, இப்ப நம்ம ஸ்டவ்ல வச்சு நம்ம இதை காய்ச்சணும். நல்லா காய்ச்சணும். இது போல தூதுவளை காய் இது மாதிரி கூடு கூட இருக்கும். சின்ன சின்ன சுண்டைக்காய் மாதிரியே இருக்கும். இந்த இதையும் இந்த காயையும் சேர்த்து நம்ம காய்ச்சணும். இப்போ இதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மிளகு, ஒரு 10-20 மிளகு போட்டு இதை இடிச்சு, இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கணும். இப்ப நல்லா கொதிக்கட்டும். இப்ப இந்த கீரையை இடிச்சு சாறு எடுக்கலாம். பச்சையா சாறு எடுத்து குடிக்கலாம். இப்ப இதை மாதிரி எடுத்து இந்த உரல் அப்படி போட்டு இடிக்கணும். இடிச்சு நம்ம சாறு புழியணும். தேடி நல்லா கொதிக்குது. கொதிக்கு இது நல்லா இடிச்சிட்டேன். இதை இப்ப சாறு பிழிஞ்சு காமிக்கிறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல, இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல இத சாறு புழியணும். இத தேன் கலந்து நம்ம குடிக்கணும். காலையில வெறும் வயித்துல இத மாதிரி இடிச்சு சாறு பிழிஞ்சு நம்ம குடிக்கணும்.
இப்போ இதுல கொஞ்சம் தேன் கலக்கணும். இப்போ கஷாயம் தயாராயிடுச்சு, இத ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல தேன்ல இப்படி கலந்து, இது பச்சையா இடிச்ச சாறு தேன்ல கலந்து குடிக்க போறோம். இப்ப இதுல பனைவெல்லம் சேர்த்துக்கணும். இப்ப இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் இப்ப வந்து நம்ம குடிச்சு காமிக்கலாம். இதை நான் வடிகட்டிடுறேன். இந்த கஷாயத்தை இப்படி வடிகட்டிடலாம். இப்போ கஷாயம் தயாராயிடுச்சு. இப்ப நம்ம குடிக்கலாம். இதுக்கு இது வந்து தேநீர், தூதுவளை தேநீர், இது தூதுவளை சாறு, பச்சை இடிச்ச சாறு. நம்ம வந்து எப்பவுமே இடிச்ச பச்சை சாறு வந்து இத மாதிரி ஒரு வெள்ளி கிண்ணம், மண் பாத்திரம், இந்த மாதிரி காப்பர் கிண்ணம், டம்ளர், அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த மாதிரி இடிச்சு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வெள்ளி கிண்ணம் இருந்தா அதுலயும் நம்ம வந்து குடிக்கலாம். இது மாதிரி தேநீர் வந்து காய்ச்சும் போது காப்பர், பித்தளை, இரும்பு, மண் பாத்திரம் இதுல காய்ச்சினா ரொம்ப நல்லது. மருந்து வகைகள் இந்த மாதிரி காய்ச்சுற கஷாயங்கள்லாம் இந்த மாதிரி பாத்திரங்களும் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம சேர்த்து காய்ச்சணும். இந்த இடிச்ச சாறு நீங்க குடிங்க. குடிங்க, இது பச்சையா இடிச்ச சாறு நீங்க குடிங்க. இவருக்கு இப்ப சளி பிடிச்சிருக்கு, நான் இடிச்ச சாறு கொடுக்குறேன். எங்களுக்கு எப்பொழுது சளி இருமல் வந்தாலும் இந்த தூதுவளை சாறை பச்சை இடித்து தேன் கலந்து கொடுப்பாங்க. அதை ஒரு மூணு நாளைக்கு கண்டினியூவாக குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த இருமல் உடனடியாக நின்றுடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.